Suhas, founder of Simple Energy. நீங்க ஒரு சிம்பிள் ஒன் சீக்கரா இருந்தீங்கன்னா, இல்ல சிம்பிள் ஒன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க குஷி ஆகுற மாதிரி சில நியூஸ் இருக்கு. போன 5 நாள்ல ஒரு 3 முக்கியமான அப்டேட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் சிம்பிள் ஒன் பொறுத்த வரைக்கும் இருக்கு, ஆனா இல்ல, இப்படிதான் போயிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கும்ன்றாங்க, ஆனா தரமாட்டேங்கிறாங்க. பொருள் பயங்கரமான ஒரு பிரேக் த்ரூ பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அதை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் காணும். எனக்கு 10 வருஷம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சது நான் இன்னைக்கு நியூட்ரலா சொல்ல போறேன். ஒரு டெக் ஸ்டார்ட் அப்போட ஒரு புத்திசாலித்தனமான வேலை உலகத்திலேயே அவங்க கிட்ட தான் சூப்பர் டெக் ஒன்னு இருக்கிறதா காமிக்கிறது. ஸோ எனக்கு தெரிஞ்ச பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஓப்பனாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட போறேன். உங்க லைக்கை இந்த வீடியோ கண்டிப்பாக டிசர்வ் பண்ணும். வெல்கம் டு க்ரீன் டெக்ஸ். வந்து ஆத்தென்டிக்கான எந்த ஒரு சின்ன அப்டேட்டும் மிஸ் பண்ணாம நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி அப்டேட் பண்ணிடுவோம் நம்ம சேனல்ல. அண்ட் நீங்க தாராளமா இந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு வாரமா அவங்க பண்ண அப்டேட்ஸ் எல்லாமே ஒன்னு ஒன்னா பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதுல குட் நியூஸ் பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பாசிட்டிவ் என்ன, ஃபவுண்டர் சிஓ சுஹாஸ் ராஜ்குமார் ஆக்டிவா இருக்காரு சோஷியல் மீடியால. அண்ட் அடிக்கடி அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லைக் வாரத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் சிம்பிள் எனர்ஜி கம்பெனி பத்தி ஒரு அப்டேட் போட்டிருக்காரு. டீம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, நிறைய பேஷனேட் அண்ட் என்தூசியாஸ்டிக் பீப்புள் வந்து ஜாயின் பண்றாங்க. இந்த கம்பெனிக்காகவும் விஷனுக்காகவும் ஒர்க் பண்றாங்க. அண்ட் இவங்களோட இன்வெஸ்டர்ஸும் இவங்க மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்காங்க. இதுலயே அவங்க டெலிவரி டைம் லைனையும் குறிப்பிட்டிருக்காங்க. வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜூன்ன்றது. இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான, ரொம்ப சுவாரஸ்யமான வருஷமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து கம்பெனி டீம் எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. புதுசா நிறைய பேர் வந்து இன்னும் ப்ராடக்ட்டை நல்லா டெவலப் பண்றாங்கன்ற ஒரு விஷயம் புரியுது. ஸோ ரொம்ப நாளைக்கு சைலண்டா என்ன ஆச்சுன்றே தெரியாம இருந்த கம்பெனி இப்போ அப்டேட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. உள்ள டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சில அப்டேட்ஸும் வந்திருக்கு. இது கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவ் சைனா பாக்குறோம். இப்போ சிம்பிள் ஒன்னோட அப்டேட்ஸ் ஆரம்பிக்கலாம். டைம் லைன் பிரகாரம் Feb 4th, ஸோ 4ஆம் தேதி வந்த அப்டேட். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல பார்த்த லாஸ்ட் அப்டேட்டுக்கு அப்புறம் இதுதான் அடுத்த ஆத்தென்டிக்கான அப்டேட். இவங்க ஒரு ரெக்கார்ட் செட்டிங் மோட்டரை டெவலப் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இந்த மோட்டார் இன்ஜினியரிங் டீம் ஹேட் அ பிரேக் த்ரூ, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் ஆஃப் இவி. அதாவது இவிலேயே முக்கியமான காம்பனன்ட் மோட்டார், அது எல்லாருக்கும் தெரியும். இதுல ஒரு ரெக்கார்ட் செட்டிங் பிரேக் த்ரூ, அதாவது இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு சூப்பரான மோட்டரை இவங்க டெவலப் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. 2 வருஷமா ஒரு 50 ஐட்ரேஷன்ஸ், அதாவது 50 விதமான வித்தியாசமான காம்பினேஷன்ஸ்ல வச்சு டெவலப் பண்ணி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டார் ஃபார் இட்ஸ் சைஸ், அதாவது இந்த சைஸ்ல இந்த அளவுக்கு ஒரு ஹை டென்சிட்டி ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மோட்டரை இவங்க டெவலப் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இந்த ட்வீட்ல 2 போட்டோ ரிவீல் பண்ணிருக்காங்க, மோட்டரோட ஃப்ரண்ட் ஆங்கிள் அண்ட் ஒரு ஆப்ளிக் ஆங்கிள். பார்க்கலாம், ஒரு அலுமினியம் மோட்டர் வித் ஹீட் சிங்க் ஃபின்ஸோட இருக்கு. இது வந்து ஃபேஸ் வயர்ஸ் அண்ட் ஹால் சென்சருக்கான ஹோல்ஸ். ஸோ இதை வச்சு பார்த்தா இது ஒரு PMSM ஆர் BLDC மோட்டரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. AC இண்டக்ஷன் மோட்டர் மாதிரி இல்லை. அண்ட் லாஸ்ட் லைன் வில் பிளே வித் இட் ஓவர் த வீக்கெண்ட் அண்ட் ஷேர் த ரிசல்ட்ஸ், அதாவது இந்த வீக்கெண்ட் இந்த மோட்டரை வச்சு நல்லா டெஸ்டிங் எல்லாம் பூந்து விளையாடி உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன் அப்படின்னு போட்டிருந்தாரு. அடுத்த ட்வீட்டு Feb 5th 5ஆம் தேதி நைட்டு போட்டிருக்காரு. இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் வீக்கெண்ட் அட் சிம்பிள் எனர்ஜி இவி, பயங்கரமா வேலை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அப்டேட் பண்ணிருக்காரு. ஸோ இதுல இந்த அவங்களோட நியூ ஹோம் அந்த புது இடத்தோட ஒரு போட்டோ போட்டிருக்காரு. ஸோ இதுதான் அவங்களோட புது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆர் ஆஃபீஸ் ஆர் R&D சென்டர் என்னன்றது நம்மளுக்கு போக போக தெரியும். அண்ட் சிம்பிள் எனர்ஜி ட்வீட்டில் போட்டிருக்காரு, யூஆர் சப்போஸ் டு வெயிட் அன்டில் மண்டே டு டாக் அபவுட் திஸ். ஸோ அவங்க புது இடத்த ஃபுல்லாக காமிக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ தான் வேலை நடந்துட்டு இருக்குன்றது தெரியுது. ஸோ இதை பற்றி மண்டே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்த ட்வீட்டு Feb 8th 8ஆம் தேதி போட்டிருக்காரு. இந்த மோட்டரை பற்றி ரிசல்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தார்ல அன்னைக்கு, அதான் வந்து Tuesday 8ஆம் தேதி அப்டேட் பண்ணியிருக்காரு. நாங்கள் லான்ச்சில் சொன்னப்போவே இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் மோட்டராக இருந்தது. இந்த கண்டினியூஸ் இன்னோவேஷன் இந்த மோட்டர் இன்னும் பவர்ஃபுல்லா ஒரு அன்மேட்ச்டு, அதாவது வேற எந்த மோட்டர் கூடயும் நம்ம மேட்ச் பண்ணாத அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல் மோட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மோட்டர் ரன் பண்ணி ஒரு வீடியோ கிளிப் பாருங்க. இப்போ இதில் 72 Nm டார்க் சொல்லியிருக்காரு. ஓலா ஏத்தர் இதெல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. இப்போதைக்கு பவர்ஃபுல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரான ஓலா S1 Pro மேக்ஸ் டார்க் கூட 58 Nm இருக்குது, ஆனால் இவங்களோட மோட்டருக்கு 72 அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அண்ட் 96% எஃபிஷியன்சின்றது இது வந்து உண்மையிலேயே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக இவங்களால் ப்ரொடக்ஷன் மாடலில் கொடுக்க முடியுன்றது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் இம்ப்ரூவ் தேர்மல்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு தான் வந்து நம்ம பார்க்கலாம் அந்த ஹீட்
ஹீட்ரேசிங்க்கு ஃபின்ஸ் மோட்டரை சுற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஏர் கோல்டு மோட்டராக இருக்குது. ஸோ இதுக்கு தனியாக வாட்டர் கூலிங் கொடுத்தோ இல்லாட்டி ஃபேனோட ஃபோர்ஸ் கூலிங் பண்ணுறதுக்கான அவசியமே இல்லாமல் மோட்டர் எப்படியும் காற்று படுற இடத்துல இருக்குன்றதுனால ஈஸியாக ஹீட் டெசிபேட் ஆகிற மாதிரி தெர்மல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது டெவலப்ட் அண்ட் மேட் இன் இண்டியா. ஸோ இது கண்டிப்பாக இவங்க இன்ஹவுஸில் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அடுத்தது பேட்டன்ட் டிசைன். இது இவங்களே டெவலப் பண்ணதுனால இதுக்கு ஒரு பேட்டன்ட் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. லாஸ்டாக ஃபாஸ்ட் ஆக்சிலரேஷன் தேன் வாட் வி ப்ராமிஸ்ட். அதாவது ஆக்சிலரேஷன்ன்றது 0 to 40 or 0 to 60 எவ்வளோ நேரத்தில் எத்தனை வினாடியில் ரீச் ஆகுன்றது. ஸோ இவங்க லான்ச் டைமில் சொன்னது 0 to 40 2.8 seconds ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை விட ஜாஸ்தின்றது கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட் தான். அது உண்மையாக எவ்வளோ இருக்க போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் பார்த்தா ஓரளவுக்கு டெஸ்லாவில் அவங்களோட ஓன் பேட்டன்ட் மோட்டர் டெவலப் பண்ணியிருந்தாங்க. அதாவது இண்டக்ஷன் அண்ட் சிங்க்ரனஸ் ஒரு மாதிரி ஒரு ஃபியூஷன் மோட்டர் அவங்களே வெர்டிகலாக இன்டெகிரேட் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை பர்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இவங்களோட பேஷன் அண்ட் ஒர்க்கிங் ஸ்டைல் அதுக்கு சிமிலராக சில விஷயங்கள் பார்க்க முடியுது. இதை ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு டெலிவர் பண்ண முடிஞ்சதுன்னா இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு புது பெஞ்ச்மார்க்கை செட் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ ஒருத்தர் கீழே கமெண்டில் சாஃப்ட்வேரும் நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணி சூப்பராக கொண்டு வாங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கு சிம்பிள் சுஹாஸோட ரிப்ளை பார்க்கலாம். நீங்கள் லெட் அஸ் சர்ப்ரைஸ் யூ ஆன் தட். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓலாலேருந்து வித்தியாசமாக நம்மளை வேறு எந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண போகிறாருன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது தவிர இந்த டீலர்ஷிப் மெயில் ஒன்று வருது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டீலர்ஷிப் அப்பாயின்ட்மெண்ட் ப்ராசஸ், அதாவது ஒவ்வொரு ஊர்லேயும் டீலர்ஷிப்பை அப்பாயின்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் February or March 2022 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மெயில் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு ராகுல் சிங் கிட்ட, ஹெட் டீலர் டெவலப்மெண்ட். ஸோ சீக்கிரமாக கம்பெனி டீலர்ஷிப் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்மளுக்கு அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் டீலர்ஷிப் கேட்டு மெயில் அமைச்சிருக்காங்களோ அவங்களுக்குலாம் சீக்கிரமா டீலர்ஷிப் ஃபார்ம் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிசினஸ் மாடல் ஓலா மாதிரி கம்ப்ளீட் ஆன்லைன் இல்லாமல் ஒரு டீலர்ஷிப் நெட்ஒர்க் செட் பண்றாங்க. அதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரோ இல்லை ஒரு ஷோரூமோ இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா நம்ம ஏத்தரை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் அவங்களோட ஒரு ஷோரூம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்க போது. ஸோ நம்ம புக்கிங் அண்ட் பேமெண்ட் எல்லாமே ஆன்லைன்லயே பண்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நம்ம டெஸ்ட் ரைட்ஸ் பண்றது ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அவங்களோட டீலர்ஷிப்பை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட ப்ராடக்ட் வைஸ் பார்த்தா நிஜமாவே நல்ல ப்ராடக்டை தான் டெவலப் பண்ணுற மாதிரி எல்லாமே அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது இந்த பேட்டரியை வந்து ஐஐடி இண்டோரில் தெர்மல் மேனேஜ்மெண்ட் கூலிங்காக ஒர்க் பண்ணுறாங்க பிசிஎம் மெட்டீரியல் வச்சு. அண்ட் இவங்களோட மோட்டர் நேச்சுரலி ஏர் கூல்ட வச்சு ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் கொண்டு வராங்க. ஒரு அட்டாச்சு வித் டிட்டாச்சபிள் பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் ஹையஸ்ட் ரேஞ்ச் கொடுக்குறாங்க, ஹையஸ்ட் பவர், ஒரு நல்ல பேட்டரி டு மோட்டர் ரேஷியோ கொடுக்குறாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ப்ராடக்ட் வைஸ். எப்போ நம்மளுக்கு கொடுப்பாங்கன்றது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ சிம்பிள் ஒன்னோட அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் நெகட்டிவ்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா இதுக்கு மேலே நான் வேறு எதுவும் புதுசாக அப்டேட் சொல்ல போகிறது கிடையாது. இன்றைக்கி பார்த்த ஃபஸ்ட்டு மோட்டர் அப்டேட்டில் பார்த்தா மோட்டரோட டெவலப்மெண்ட்டை இப்போ தான் அவங்க பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னா அது எப்போ அவங்க பர்ஃபெக்ட் பண்ணி எப்போ அதை ஃபினிஷிங் பண்ணி எப்போ ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி எப்போ வெஹிக்கிளில் ஃபிட் பண்ணி எப்போ டெலிவர் பண்ணுவாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போவுமே ஒரு ப்ரோட்டோடைப் அச்சீவ் பண்ணுறதுன்றது அதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இப்போ அவங்க அச்சீவ் பண்ணிட்டா கூட ஒரு ப்ரோட்டோடைப்பை ஒரு ப்ரொடக்ஷன் காம்போனெண்ட்டாக மாற்றுறதுன்றது அதுவே ஒரு பெரிய டாஸ்க். இப்போ இவங்க என்ன விதமான ப்ரொடக்ஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான டெக்னாலஜி இன்கார்பரேட் பண்ணுறாங்க, அதாவது ஜஸ்ட் டைப் பண்ணி காமிக்கிறாங்க இந்தந்த டேட்டில் நாங்கள் கொடுப்போம்ட்டு, அதுக்கான ப்ரூஃப் எங்கேன்றது இது வரைக்கும் தெரியல. ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் காமிக்க மாட்டேங்கிறாங்க. அண்ட் எத்தனை யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது கிளியராக தெரியல. இப்போ இந்த மோட்டர் பார்க்கும்போது தெரியுது இது ஒரு ப்ரோட்டோடைப் மோட்டர், இது பக்கா ஆர்என்டி ஃபேஸ்ன்றது தெரியுது. ஸோ இதை பர்ஃபெக்ட் பண்ணி மூவிங் டு ப்ரொடக்ஷன்ன்றது அது ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ். மற்றபடி இந்த மோட்டரோட டார்க் எஃபிஷியன்சி இதெல்லாம் அவங்க டெக்ஸ்ட்டில் போட்டிருக்காங்களே தவிர ஒரு எஃபிஷியன்சி சார்ட்டை எங்கேயுமே காமிக்கல. ஒரு எஃபிஷியன்சி சார்ட்ன்றது நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் ஸ்க்ரீனில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு கன்ஃபார்ம் நம்பிக்கை ஒன்று வரும். தனியாக அதை சொல்ல வேண்டாம், எதுவுமே சார்ட்டை பார்த்தோன்னே கிளியராக எல்லாமே புரிஞ்சிடும். அவங்க வேணும்னா அதை ஹைலைட் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஈஸியாக டக்குன்னு புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரோட்டோடைப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் காம்போனென்ட். ஒரு 5 to 10 times லெசர் காஸ்ட்டில் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் அதோட ஜாஸ்தியாக கூட இருக்கலாம், கம்மியாக கூட இருக்கலாம். அப்போ தான் அது ஒரு எக்கனாமிக்கலி வயபிள் ப்ராடக்டாக இருக்கும். ஒரு கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் லைன் அண்ட் ஆப்ரேஷன் செட் பண்ணுறதுன்றது அது ஒரு ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் ஆப்ரேஷன்ஸ் கியூசி அண்ட் க்ரூஷியல். அது ப்ரொடக்ஷன் ஆகி வெளியில் வந்து ஆன் ரோடு ஓட்டும்போது தான் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னன்றது தெரியும். ரியல் லைஃப் இஷ்யூஸ் என்ன வருதுன்றது அப்போ தான் கண்டுபிடிக்கவே முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இருக்கிற பேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இவங்க ப்ராடக்டை நல்லாவே டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவங்க கொடுக்குற டைம் லைன்ஸ் எனக்கு ரியலிஸ்டிக்காக தோணலை. ப்ளஸ் எப்போவுமே ஒரு டெட்லைன் ப்ரெஷர் இருந்தது
வருதுன்னா ப்ராடக்ட் குவாலிட்டி கண்டிப்பாக நல்லா வராது. அந்த டெட்லைன் ப்ரெஷர்னாலே அவங்க ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்டை கொடுக்குற மாதிரி ஆகிடும். சம்டைம்ஸ் அது ஒரு பீட்டா வெர்ஷனாக கூட இருக்கலாம். அண்ட் இந்த டீலர்ஷிப் மெயில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 மாதமாக இந்த மெயில் நான் பார்த்துட்ருக்கேன். இதே மாதிரி மெயில், வேர் செட்டிங் எஸ்ஓபி அண்ட் வி வில் பி சென்டிங் யூ ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஒரு டீலர்ஷிப் அப்டேட் கூட பார்க்க முடியல. அண்ட் அவங்க இதில் போட்டிருக்கிறது ஃபெப்ஆர் மார்ச் எண்டுக்கெலாம் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இவங்க ஃபெப்ஆர் மார்ச் எண்டில் இதை ஸ்டார்ட் பண்ணால் ஜூனில் எப்படி டெலிவரி கொடுப்பாங்கன்றது புரியல. முடிவாக சிம்பிள் எனர்ஜி கம்பெனியும் ஓகே, அவங்களோட ப்ராடக்ட்டும் சூப்பர், ஆனால் அவங்க சொல்கிற டைம்லைன் ரியலிஸ்டிக்காக எனக்கு தோணல. இப்போ அவங்க ட்விட்டர் ஹேண்டில் நிறைய க்வெஷ்சன்ஸ்க்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த க்வெஷ்சன் ஆன்சர்ஸில் அடுத்த ஸ்டெப்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி, இந்த சிம்பிள் ஒன்னோட அந்த வீடியோ பற்றி, டெலிவரி லொக்கேஷன்ஸ் பற்றி, ரிவர்ஸ் மோட் பற்றி, ஏபிஎஸ் பற்றி, ப்ரொடக்ஷன் லைன் பற்றி, டெலிவரி எங்கெல்லாம் எடுக்கலான்றத பற்றி நிறைய க்வெஷ்சன்ஸ் இருக்கு. கம்பெனியில் ஆன்சர் பண்ண எல்லா க்வெஸ்சன் ஆன்சர்ஸும் தனியாக ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அடுத்த சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம். உங்கள் க்ரீன்டெக் நண்பர்.